இந்தாடா வரல அவளுக்கு கோஸ் ஃபார்ம் சார் இவங்க கை இன்னும் கூட ஃபுல்லாக செட்டாக இருக்குது நல்லா இருக்கும் போய் பாருங்க கன்னட படம் அருமையாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது படம் இதுமாரி நம்ம படமோ தமிழ் படமோ பண்ணணும் இந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருந்துச்சு சாமி நம்பிக்கையெல்லாம் எனக்கு கிடையாது பட் இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி பவர் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் படம் கடைசி 10 நிமிஷம் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருந்துச்சு கண்டாரம் ரொம்ப நல்லாயிருக்கு பயங்கரமான ஃபீலிங் வா வான்னு கத்திரியார் படவில் ஒரு நிஜமாக ஒரு கடவுள் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருச்சு அப்புறம் பாவம் அந்த பாவப்பட்டவங்களுக்கு அந்த அது மீன் பூர் பீப்புளுக்கு அந்த இடம் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வான்னு கத்துற சீன் மட்டும் நிறைய இடத்துல நம்மளுக்கு பயம் ஆயிடுது எதிர்பார்க்காத நேரத்தில் பின்னால் வந்து கத்திடுற மாதிரி இருந்தது ஃபீலிங்கும் நல்லா இருந்தது எப்பா எப்படி தான் அந்த மனுஷனுக்கு இப்படிலாம் தோணுச்சோ ஹேட்ஸ்அப் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ஹீரோ மட்டும் இல்லை நடித்த எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் ஒருத்தர் சாமியார் வர அவரோட ஆக்டிங்லாம் டாப் நாச்சாக இருந்துச்சு பயங்கரமாக இருக்குது ப்ரோ ஒர்த்து ப்ரோ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ப்ரோ சாமியை பற்றிலாம் காட்டியிருக்காங்க ரிஷப் ஷெட்டி அவர் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு தமிழ் அதுதான் ப்ரோ கேஜிஎஃப்பும் வந்து அவங்க டப்பிங்லாம் வந்து ரொம்ப ஓவரெல்லாம் கூட அதான் படத்து கரெக்டாக இருந்துச்சு நம்மளுக்கு ஒன்றும் மற்ற படம் மாதிரி ஓவராக தெரியல இந்த படத்துக்கும் அதே மாதிரி தான் நல்லாதான் இருக்குது இல்லை தமிழ் படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது ஆமாம் அதுவும் டப்பிங் பண்ணிலாம் பேசணும் தமிழ் படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது ஆ நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா கிளைமேக்ஸு நல்லா பண்ணியிருக்காரு நல்ல ஸ்டோரி பேஸ்டு நல்லா எடுத்திருக்காங்க